நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி முதல்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் பிப்ரவரி 13 தேதி வரையிலும், இரண்டாம் கட்ட பட்ஜெட் தொடர் மார்ச் 13 தேதி தொடங்கி ஏப்ரல் 6 தேதி வரையிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1 தேதி 2023-24 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதை முன்னிட்டு இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கேட்கும் வகையில் இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்ப உள்ள விவாதங்கள் குறித்தும் பிரச்சினைகள் குறித்தும் அரசுடன் ஆலோசனை நடத்துபவர்கள், அதே சமயம் கூட்டத்தொடர் நடத்துவதில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு அரசு தரப்பில் கேட்கப்படும். இதனிடையே இந்த கூட்டத்தொடரில் பிபிசி ஆவணப்படம், அதானி குழுமத்தின் பங்குச்சந்தை மோசடி உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் திட்டங்களை நடுத்தர மக்களிடம் எடுத்துரைக்க அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாளை மறுதினம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதையொட்டி மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் கடந்த 8 பாஜக ஆட்சியின் வளர்ச்சித் திட்டங்கள், ஒட்டுமொத்த பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் விளக்கம் அளித்தனர். அதைத் தொடர்ந்து நடுத்தர மக்கள் மீது கவனம் செலுத்துமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அறிவுறுத்தினார். நடுத்தர மக்களை அணுகி அவர்களுக்கு பலனளித்த மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்குமாறு வலியுறுத்தினார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை இன்று நிறைவடைவதையொட்டி ஸ்ரீநகரில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் பங்கேற்க 21 எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இதில் திமுக, தேசியவாத காங்கிரஸ், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், சிவசேனா, தேசிய மாநாட்டு கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்ட 12 கட்சித் தலைவர்கள் பங்கேற்பது உறுதியாகியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பாரம்பரியமான முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் ரோந்து செல்லும் படை வீரர்களை இரவில் மீண்டும் கோட்டைக்கு அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பீட்டிங் தி ரீட்ரீட் என்னும் நிகழ்ச்சி. சுதந்திரத்திற்கு பின்பும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குடியரசு தினத்தின் 3rd நாள் மாலையில் தலைநகர் டெல்லியில் உள்ள விஜய் சவுக் பகுதியில் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திரமோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை இந்தியா மற்றும் இந்திய நிறுவனங்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என அதானி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையால் அதானி குழும பங்குகளின் வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்து அந்நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த பொதுத்துறை நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து 413 பக்க பதில் விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ள அதானி குழுமம், ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளானது ஒரு தவறான சந்தையை உருவாக்குவதற்கான மறைமுக நோக்கத்துடன் சொல்லப்பட்டவை என்று கூறியுள்ளது. குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தின் மீதான தேவையற்ற தாக்குதல் மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் இந்திய நிறுவனங்களின் சுதந்திரம், ஒருமைப்பாடு, தரம், வளர்ச்சி மற்றும் லட்சியம் ஆகியவற்றின் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டிருப்பது உண்மை என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்முவிலிருந்து லால் சவுக் வரை ஏன் நடந்து செல்லக்கூடாது என ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுலின் யாத்திரை காஷ்மீர் மாநிலத்திற்குள் நுழைந்ததில் இருந்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சர்ச்சை வெடித்துள்ளது. பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு ராகுலே காரணம் என்று குற்றம் சாட்டிய பாஜக, பிரதமர் மோடி ஆட்சியில் காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டுள்ளதால் தான் ராகுலால் காஷ்மீரில் கொடியேற்ற முடிந்ததாகவும் கூறியது. இதற்கு ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் நடந்த கொலைகள் மற்றும் குண்டு வெடிப்புகளை சுட்டிக்காட்டி பேசிய ராகுல்காந்தி, நிலைமை மிகவும் நன்றாக இருந்தால் ஜம்முவிலிருந்து லால் சவுக் வரை பாஜகவினர் ஏன் நடந்து செல்லக்கூடாது என்று வினவினார். பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய நடவடிக்கையின் காரணமாகவே ஜம்மு காஷ்மீரில் ராகுல்காந்தியால் அமைதியாக தேசிய கொடியை ஏற்ற முடிந்தது என பாரதிய ஜனதா கட்சியின் ஜம்மு காஷ்மீர் தலைவர் ரவீந்திர ரைனா தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் நிறைவு நாளான நாளை ஜம்மு காஷ்மீரில் தேசிய கொடியை ஏற்ற ராகுல்காந்தி முடிவெடுத்திருந்த நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்பாகவே லால் சவுக்கில் அவர் மூவர்ண கொடியை ஏற்றியுள்ளார். ஆனால் லால் சவுக்கில் கொடியேற்றுவது RSS-இன் சித்தாந்தம் என காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்கனவே தெரிவித்து வந்தனர். இருப்பினும் தற்போது இங்கு ராகுல்காந்தி கொடியேற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய நடவடிக்கைகளின் காரணமாகவே அமைதியாக அங்கு அவரால் கொடியேற்ற முடிந்ததாக ஜம்மு காஷ்மீர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ரவீந்திர ரைனா தெரிவித்துள்ளார். ஜவஹர்லால் நேரு லால் சவுக்கில் கொடியேற்றிய பின் 75 ஆண்டுகளை கடந்து ராகுல்காந்தி இங்கு கொடியேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் லவ் ஜிஹாத்திற்கு எதிராக ஹிந்து இயக்கங்கள் சார்பாக ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. சாகல் ஹிந்து சமாஜால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் RSS, பஜ்ரங் தள் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் உள்ளிட்ட வலதுசாரி அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தாதரில் உள்ள சிவாஜி பூங்காவில் தொடங்கி 4 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து பரேலில் உள்ள கம்கர் மைதானத்தில் பேரணி முடிவடைந்தது. இதில் பங்கேற்றவர்கள் லவ் ஜிஹாத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மதமாற்று தடுப்பு சட்டம் உருவாக்கப்படுவது மதத்தின் பெயரால் நடைபெறும் நில அபகரிப்பை ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனா்.